ஹே டெக் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு ஹரிசரன் டெக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து இந்தியாவில் வந்து திரும்பி வரப்போகுது. ஸோ இதை பற்றியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக். பப்ஜி வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக பேன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, 2020 வந்து பப்ஜி வந்து பேன் பண்ணாங்க. ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜிஸோட டெவலப்பர் வந்து டென்சன் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து சைனாவில் இருக்கிறவங்க, ஸோ சைனா டெவலப்பர்ஸ். ஸோ சைனா வந்து இந்தியன் சர்வர்லேருந்து டேட்டாஸை வந்து திருடிட்டு இருக்காங்க அப்படின்ற பேசிஸில் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து சைனீஸ் ஆப்ஸை வந்து எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணாங்க. ஸோ பேன் பண்ணுற டைப்பில் வந்து பப்ஜியும் சைனா ஆப்பாக இருக்கிறதால பப்ஜியுமே வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இது வந்து எந்த செக்ஷன் கீழே வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 69A அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000 படி வந்து இந்த பப்ஜி கேமை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ பப்ஜி இஸ் ஃபைனலி பேக் இன் இந்தியா. ஆமாங்க, இப்போ வந்து பப்ஜி வந்து இந்தியாவில் வந்து வரப்போகுது. ஸோ இதை வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ரெண்டு ட்ரைலர் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ட்ரைலருமே வந்து யூடியூப் ட்ரெண்டிங் டேப்பில் தான் இருக்குது. ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஒன்லேயும், இன்னொரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் டூலேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பப்ஜி வந்து அவங்களோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்லேயே வந்து இந்த லோகோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், இப்போ எப்படி வந்து பப்ஜி வந்து திரும்பி இந்தியாவுக்குள்ளே வருது? இப்போ வந்து அது பேன் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ இப்போ வந்து அது ஒரு சைனா மேடாக தானே இருந்துச்சு, இப்போ எப்படி வந்து திரும்பி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, முதல்ல வந்து பப்ஜி வந்து டென்சன் கேமிங் கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சைனீஸ் டெவலப்பர்ஸ், அதனால தான் வந்து இந்தியா அவங்கள பேன் பண்ணிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ஜி வந்து கிராஃப்ட் அண்ட் கேமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமிங் டெவலப்பர்ஸ் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பப்ஜி வரதுக்கு மட்டுமே வந்து பப்ஜி வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $100 million வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வரத்துக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல், இப்போ பப்ஜி இந்தியாவில் வரதுக்கு சர்டைன் ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் 18 வயசு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் வந்து ரெக்குயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரூல் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், பப்ஜியில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஸ்கின் வாங்குறது, அப்படின்னா கண்ணுக்கு ஸ்கின் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 7000 ருபீஸ் வரைக்கும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால், இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வந்து நிறைய காசை வந்து பப்ஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பப்ஜி வந்து இது பண்ணலாம், சால்வ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல், கிராஃப்ட் அண்ட் கேமிங்ஸ் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னையோட இப்போ வந்து கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், மேப்ஸ்லாம் வந்து நிறையா வரப்போகுது, உங்களோட கேரக்டர்ஸ் வந்து இன்னொரு சூப்பராக இருக்கும், நிறைய பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், அவங்களோட ட்ரெஸ்ஸு ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட் வந்து இன்னும் எனக்கும் தெரியல. ஸோ வந்து பப்ஜி வந்து அஃபிஷியலாக இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. அவங்களோட ட்ரைலர்லேயுமே கூட அவங்க வந்து கம்மிங் சூன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ்க்காக வந்து உங்களை மாதிரி நானும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா, கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிருக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் எப்படியும் டீம்மேட்டாக தான் வந்து பப்ஜி ஆடுவீங்க. ஸோ உங்கள் டீம்மேட்ஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரட்டும். அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இந்த வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.